ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் கலர் சேலஞ்ச் ஈவெண்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். எப்படி அந்த ஈவெண்ட்டில் நம்ம ரிசர்வ் கலெக்ட் பண்ணி நம்ம அதுக்கப்புறம் ஈவெண்ட்டில் இருக்க ரிவார்டை எப்படி நம்ம கிளைம் பண்ணுறது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். தெரியாதவங்களுக்காண்டி தான் இந்த வீடியோ. மோஸ்ட்லி நிறைய பேருக்கு இந்த கலர் சேலஞ்ச் எப்படி அப்படின்ட்டு தெரிஞ்சிருக்கும். நான் வந்து தெரியாதவங்களுக்காண்டி தான் இந்த வீடியோ வந்து போட்டிருக்கேன். தெரிஞ்சிருந்தால் நீங்கள் வந்து இந்த வீடியோ பார்க்க தேவையில்ல. உங்களுக்கு தெரியல அப்படி டவுட் இருக்குது அப்படின்னா வந்து இந்த வீடியோ பாருங்கள். எப்படி நம்ம வந்து ப்ரெஷ்ஷை கிளைம் பண்ணி அப்புறம் வந்து அந்த பிக்சருக்கு வந்து கலர் பண்ணுறது, கலர் பண்ணதுக்கப்புறம் நம்ம அந்த ரிவார்டு எப்படி கிளைம் பண்ணுறது அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்டேட்டாக வீடியோக்குள்ளே போயிடுவோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே பெல் பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணிட்டு ஆளுன்னு கிளிக் பண்ணிவிடுங்க. அதை அப்போ தான் நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக வந்து சேரும். நீங்கள் உடனே கூட நம்ம வீடியோலாம் பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம அந்த வீடியோக்குள்ளே போயிடுவோம். வீடியோவில் போய்ட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஒரு 5 ப்ரெஷ் இருக்குது. ஓகே, இதை தான் நம்ம கலர் பண்ணோம். கலர் பண்ண பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரைட் சைடில் இருக்கிற ரிவார்டெலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொடுப்பாங்க. அந்த பெட்டுக்கு ஸ்கின் அப்புறம் அந்த பேண்ட்டு சட்டை அதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ரிவார்டாக வந்து கொடுத்துருவாங்க. இது வந்து ஃபஸ்ட்டு டே, நேற்று உள்ளது. நேற்று வந்து நான் வீடியோ மேக் பண்ணி போடமில்ல. ஸோ அதனால தான் இன்றைக்கி வந்து போட்டிருக்கேன். இது எப்படி அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்பர் ஆஃப் ப்ரெஷ் வந்து என்கிட்ட 5 இருக்குது. இது வந்து எப்படி நம்ம வந்து இந்த ப்ரெஷ்ஷை வந்து கிளைம் பண்ண அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஒரு மேட்ச் போட ஒரு ஒரு ப்ரெஷ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதாவது நீங்கள் ஒரு கிளாஸ் கோட் மேட்ச் போட்டாலே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரெஷ் கிடச்சிடும். நீங்கள் 10 கிளாஸ் கோட் மேட்ச் போட்டு முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 10 ப்ரெஷ் வந்து வந்துடும். ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 10 ப்ரெஷ் மட்டும் தான் கொடுப்பாங்க. இப்போ வந்து நம்ம கலர் பண்ணுறது எப்படின்னு வந்து எல்லாருமே தெரிஞ்சிருக்கோம். ஏன்னா ஆல்ரெடி இந்த ஈவெண்ட் வந்து முன்னாடியே விட்டுருந்தானுங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கில்லுக்கு ஒரு ப்ரெஷ் அப்படின்னு கொடுத்துருந்தானுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச்சுக்கு ஒரு ப்ரெஷ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் கிளாசிக் மேட்ச் போட்டிங்கன்னா அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் போகும். நீங்கள் கிளாசிக் மேட்ச், ரேங்க் மேட்ச் அதெல்லாம் போட தேவையில்ல. நீங்கள் ஒரு கிளாசிக் மேட்ச் போட்டாலே கிளாஸ் கோட் மேட்ச் போட்டாலே போதும். ஈஸியாக வந்து உங்களுக்கு ப்ரெஷ் வந்து கிளைம் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இப்போ வந்து நம்மளுக்கு வந்து 5 ப்ரெஷ் தான் இருக்கு. நான் 5 மேட்ச் தான் விளாண்டேன். அதுக்கப்புறம் போயிட்டு ஒரு 5 மேட்ச் விளையாண்டு வந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து 10 ப்ரெஷ் கிடச்சிருச்சு. 10 ப்ரெஷ் கிடச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து கலரும் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ வந்து நம்ம கலர் பண்ணி எல்லாத்தையும் கலர் பண்ணியாச்சு. 5 கலர் பண்ணியாச்சு. இன்னொரு 5 கலர் பண்ணணும். பண்ணிட்டேன்னா இந்த பிக்சர் வந்து அவ்வளோதான் முடிஞ்சிடும். இப்போ வந்து நம்ம 5 பண்ணியாச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, எவ்வளோதான். இப்போ வந்து நம்மகிட்ட ப்ரெஷ் கிடையாது. அதுக்கப்புறம் இதை ப்ரெஷ் இல்லையே வருத்தப்படுத்தவில்லை. நான் அப்புறம் வந்து மேட்ச் விளையாண்டு வந்தேன். இன்னொரு 5 மேட்ச் விளையாடினேன். விளையாண்டு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து இன்னொரு 5 ப்ரெஷ் கிடச்சி. பார்த்திங்கன்னா ப்ளே மேட்ச் ஃபார் மோர் ப்ரெஷஸ் அப்படின்னு போட்டிருக்கு. ஓகே, நம்ம வந்து கிளாஸ் கோட் மேட்ச் போட்டாலும் நம்மளுக்கு வந்து கிடச்சிரும். ஓகே, நம்ம வந்து கிளாஸ் கோட் மேட்ச் போட்டு இன்னொரு 5 ப்ரெஷ் வந்து கிளைம் பண்ணி வச்சாச்சு. ஓகே கைஸ், நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்திங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்புறம் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்னு கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டாக நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, இன்னொரு 5 ப்ரெஷ் வந்துச்சு. இப்போ வந்து அடுத்த கலரை பண்ணுவோம். அடுத்த கலர் வந்து என்ன பண்ணலாம், எதுனா உடம்புக்கு வந்து ஒரு மாதிரி பிளாக் வச்சா நல்லா இருக்காது. ஒரு லைட்டாக நம்ம ஒயிட்டும் ப்ரௌனும் சேர்ந்து ஒரு சாண்டில் கலர் மாரி வச்சா நல்லாயிருக்கும் ஒயிட் உடம்புக்கு. ஓகே, அடுத்து வந்து வேறு எதுக்கு பண்ணணும், காலுக்கு பண்ணிவிடுவோம். காலுக்கும் அதே கலர் வச்சிடலாம். இந்த ஈவெண்ட் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்க மட்டும் இந்த வீடியோ பாருங்கள் அப்படின்ட்டு. நீங்கள் மேட்ச் ப்ளே பண்ணாலே போதும் உங்களுக்கு ப்ரெஷ் கிடச்சிடும். அதுக்கப்புறம் கலர் பண்ணுறதுலாம் ரொம்ப ஈஸியான விஷயந்தான். அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிடும் எப்படி கலர் பண்ணணும் அப்படின்ட்டு. ஓகே, இப்போ வந்து இதுக்கு நம்ம என்ன கலர் கொடுத்தா நல்லாயிருக்கும், சும்மா கலரை மாற்றி மாற்றி பண்ணுவோம், நம்ம கொஞ்சம் டிசைனாக பண்ணுவோம், நல்லா பண்ணுவோம். ஓகே, அதுக்கு பண்ணியாச்சு. அடுத்து வந்து உள்ள சட்டைக்கு ஒரு கலர் கொடுக்கணும். சட்டைக்கு என்ன கலர் கொடுக்கலாம், சட்டைக்கு வந்து சம்மந்தமே இல்லாத கலர் தான் நிறையா இருக்குது. சூட்டே ஆகலை, எது நல்லாயிருக்கு அப்படின்ட்டு எனக்கு ஃபுல்லாக கன்ஃபியூஸ் ஆகுது. எல்லாமே நல்லா தான் இருக்க மாதிரி தான் தெரியுது. பட்டு நம்ம வந்து சும்மா என்ன ஒரு கலரை வந்து போட்டு விட்டுருவோம். இது வந்து நம்ம என்ன கலர் வேணால் பண்ணலாம். உங்களுக்கு பிடிச்ச கலர் சும்மா நீங்கள் கச்சா முச்சான்னு பண்ணால் கூட பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரிவார்டு வந்து கொடுத்துருவாங்க. அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இருந்தாலும் நம்ம வந்து நல்லா பண்ணணும். ஓகே, நல்லா பண்ணுவோம். ஓகே, இப்போ வந்து சட்டைக்கு வந்து இந்த கலர் நல்லாயிருக்குமா, இந்த சட்டைக்கு தான் எந்த கலர் போடுறது அப்படின்னு தெரில. ஓகே, அதனால் நம்ம வந்து பிளாக் போட்டு இன்னும் ஒரு ப்ரெஷ் தான் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த சைடில் இருக்கிற இது கொடுத்துடணும். சைட்லேயும் சூக்கும் பார்த்திங்கன்னா அந்த ப்ரெஷ் வந்து போயிடும். ஓகே, இப்போ வந்து நம்ம சூக்கும் ப்ரெஷ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த ரிவார்டு வந்து கிளைம் ஆகிடும். இது வந்து ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது, சிம்பிளான ஒரு ஈவெண்ட் தான். ஈவெண்ட் ஆல்ரெடி விட்டுருந்தாங்க, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ இதுவும் நம்ம கலர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அந்த பெட்டு ஸ்கின் வந்து கொடுத்துருவாங்க. இது வந்து ஒரு சூப்பரான ஈவெண்ட்டு, எல்லோரும் மிஸ் பண்ணிடாதீங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இன்னும் கீழே வந்து பார்த்திங்கன்னா அன்லாக் பண்ணணும். 4 இருக்குது பார்த்திங்களா, அது வந்து அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆகிடும். இப்போ வந்து நம்மளை வந்து பெட்டோட ஸ்கின் வந்து கிளைம் பண்ணியாச்சு. அவ்வளோதான், நீங்கள் அந்த 3 முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா ரிவார்டும் கொடுத்துருவாங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.